மக்களே, வெல்கம் டு தமிழச்சி இன்ஃபோ. புதிய கல்விக் கொள்கை 2020. ஒரு பக்கம் இதுக்கு பயங்கரமாக எழுத்து பேசிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இதில் என்னதான் மாத்திருக்காங்கிறத இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம். உங்களுக்காக இல்லாட்டாலும் உங்களோட குழந்தைங்களுக்காக கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துருந்தீங்கன்னா போய் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேஷனல் பாலிசி 2020, இது நேற்று இன்னைக்குன்னு யோசிச்சுலாம் முடிவெடுக்கல. கிட்டத்தட்ட 5 வருஷமா இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் டாக்டர் கஸ்தூரிரங்கன் அவங்களோட குழுவை வச்சு பயங்கரமான ஆளுகள்லாம் சேர்ந்து தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இது அமல்படுத்தவும் படுங்கிறத சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் நோக்கம் என்னன்னா, அங்கங்கே நிறைய கிராமங்களில் இன்னமுமே நிறைய குழந்தைங்களுக்கு கல்வி போய் சேராமல் இருக்கு. அதனால அவங்களையும் கல்வி கற்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை கொண்டு வந்தாங்க. ஓகே, இந்த புதிய கல்விக் கொள்கையில் பேசிக்காக அவங்க என்ன மாற்றிருக்காங்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட் அந்த சிஸ்டமே மாத்திட்டாங்க. நம்ம 10+2 வச்சிருந்தோம் இல்லையா, அதை எடுத்துட்டு 5+3+3+4 மாத்திட்டாங்க. இந்த 5+3+3+4 என்னடா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல 5ங்கிறது 5 வருஷத்தை குறிக்குது. ப்ரீகேஜ்ல இருந்து 2nd ஸ்டாண்டர்ட் வர, இதை ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அடுத்த 3rd ஸ்டாண்டர்ட்ல இருந்து 5th ஸ்டாண்டர்ட் வர, இதை ப்ரிப்பரேட்டர் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அதுக்கடுத்த 3 6th இருந்து 8th வர, இதை மிடில் ஸ்டேஜ்னு சொல்றாங்க. அடுத்த 4 9th இருந்து 12th வர, இதை செகண்டரி ஸ்டேஜ்னு சொல்றாங்க. இப்படி இந்த வகுப்புகள் எல்லாம் பிரிச்சு வச்சு இந்தந்த ஸ்டேஜ்ல நாங்க இந்தந்த விஷயம் உங்களுக்கு சொல்லி கொடுப்போம்னு நிறைய சொல்லிருக்காங்க. அது என்னங்கறத பார்க்கலாம். ஃபவுண்டேஷன் ஸ்டேஜ், ப்ரீகேஜ்ல இருந்து 3rd ஸ்டாண்டர்ட் வர, 3rd ஸ்டாண்டர்ட் முடிச்சு வர குழந்தைங்களுக்கு அட்லீஸ்ட் எழுத படிக்கவாது தெரிஞ்சிருக்கணும். நம்ம கால்குலேஷன்ல பிளஸ் மைனஸ் அது போட தெரிஞ்சிருக்கணும்னு சொல்றாங்க. இதுக்கு டீச்சர்ஸும் அவங்களுக்கு அப்ஜெக்டிவ் முறையில், அதாவது அவங்களுக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு ஈஸியா புரிய வைக்கணுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு ஈஸியா புரிய வச்சு சொல்லி கொடுத்துருக்கணுங்கிறத சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, இந்த குழந்தைங்களுக்கு தாய்மொழியில தான் கல்வியை கத்துக் கொடுக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனா இதுக்கு நிறைய பேரண்ட்ஸ் எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு இருக்காங்க. எங்க குழந்தைங்களுக்கு இங்கிலீஷே தெரியாம போயிடும், இங்கிலீஷ் அவங்க கத்துக்காமலே வளர்ந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா ஏன் அப்படி நினைச்சிட்டு இருக்கீங்கன்னு தெரியல. எக்ஸாம்பிளுக்கு சைனா சவுத் கொரியால அவங்களோட மதர் டங்ல படிச்சுதான் அவங்க முன்னேறிட்டு இருக்காங்க. இந்த சிஸ்டத்துல கூட இங்கிலீஷை ஒழிப்போம், இங்கிலீஷ் வேண்டாம் அப்படின்னு சொல்லல, இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜா வச்சுட்டு இருக்காங்க. நம்மளோட குழந்தைங்களும் இங்கிலீஷை செகண்ட் லாங்குவேஜ் தான் படிக்கவும் போகிறாங்க. குழந்தைங்களுக்கு இங்கிலீஷில் சொல்லி புரிய வைக்கிறத விட தமிழில் சொல்லி புரிய வச்சா இன்னமும் நல்லாவே புரியும். இப்போ நான் சொல்கிற வீடியோவை கூட நான் இங்கிலீஷில் ஃப்ளூயண்டாக சொன்னேன்னா நிறைய பேருக்கு புரியாது. அதே மாதிரி தாங்க அவங்களும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, 3rd ஸ்டாண்டர்ட் முடிகிறதுக்குள்ள அட்லீஸ்ட் அவங்களுக்கு 3 லாங்குவேஜில் பேசிக்காவது தெரிஞ்சிருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, மிடில் ஸ்டேஜ் 6th to 8th, இவங்களுக்கு பயங்கரமாக ஒன்று பண்ணியிருக்காங்க, வெக்கேஷனல் ட்ரைனிங். அப்படின்னா என்னன்னா, இந்த எலக்ட்ரிஷியன் வேலை, மண்பானை செய்கிறது, இதெல்லாம் ப்ராக்டிக்கலாக பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். 10 நாள் டூர் வச்சு அதை எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக சொல்லிக் கொடுக்குற மாதிரி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுக்கு நிறைய எதிர்ப்புகளும் கிளம்பியிருக்கு. நிறைய குழந்தைங்க இதை கற்றுக்கிட்டு குழந்தை தொழிலாளர்களாக மாறிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்டு தான், 1% 2% மாறுவாங்களே தவிர மீதி உள்ளவங்க இது மூலமா நிறைய கத்துப்பாங்க. அந்த 1% 2% எப்படி குறைக்கிறதுன்னு நம்ம ட்ரை பண்ணணும். ஓகே, செகண்டரி ஸ்டேஜ், அதாவது 9th இருந்து 12th வரைக்கும் இவங்களுக்கு பயங்கரமான ஒரு சிஸ்டம் வந்திருக்கு. என்னன்னா, இவங்களுக்கு எக்ஸாம் ஃபுல்லாகவே செமஸ்டர் மாதிரியே நடக்க போகுது. அது மட்டும் இல்லை, இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஹிஸ்ட்ரி குரூப் எடுத்தேன்னா என்னால் மேக்ஸ் படிக்க முடியாது. ஆனால் இவங்களுக்கு அப்படி கிடையாது, என்ன நினைக்கிறாங்களோ அதை படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். இதனால அவங்க நிறைய விஷயம் கற்றுப்பாங்க, நிறைய குரூப் எடுத்து படிக்கவும் செஞ்சுப்பாங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு தான் நிறைய மாற்றிருக்காங்க போல நினச்சா டீச்சர்ஸ்க்கு அதுக்கும் வேலை தாறுமாறாக இருக்குது. டீச்சர்ஸ்க்கு வேலையே கிடையாது, என்னடா நினைக்கிறீங்களா? அதாவது எலெக்ஷன் டியூட்டி, சென்சஸ் டியூட்டிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி வேலையே கிடையாது. டீச்சிங் மட்டும்தான் அவங்களுக்கு மெயின் வேலையாக கொடுத்துருக்காங்க. சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா? டீச்சர்ஸ் நம்மளுக்கு ஆன்லைன் கிளாஸ் வச்சு எவ்வளோ பாடுபடுத்துறாங்க. இனிமேல் அவங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் உண்டு, அவங்களுக்கும் எக்ஸாம்ஸும் உண்டு, பயங்கரம்ல. ஓகே, இந்த டீச்சர்ஸையும் ஸ்டூடெண்ட்ஸையும் தான் சொல்கிறாங்கன்னு பார்த்தா, காலேஜில் உள்ள இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், என்விரான்மெண்ட், டாய்லெட்ஸ் எல்லாமே சுத்தபத்தமாக இருக்கணும், எல்லாமே கரெக்டாக இருக்கணுங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, நிறைய கிராமப்புற பெண்கள் ஸ்கூல்ஸோடு முடிச்சுட்டு போனவங்களும் இருக்காங்க. அந்த பெண்களுக்காகவும், மாற்றுத்திறனாளிகளுக்காகவும், மாற்று பாலினர்களுக்காகவும் நிறைய ஃபண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபண்ட்ஸ் மட்டும் இல்லை, நிறைய ஸ்காலர்ஷிப்பும் கொடுக்க போகிறாங்க. இதை விட பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா, இந்தியாவில் தமிழை கிளாசிக்கல் லாங்குவேஜாக கொண்டு வர போகிறாங்க. தமிழை விருப்பப்படுறவங்க யாருனாலும் எடுத்து படிச்சுக்கலாம், வேறு லெவலில். ஓகே, ஒரு காயினில் தலையும் பூவும் இருக்கிற மாதிரி இதுலேயும் நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது. மெயினாக உள்ளது என்ன தெரியுமா, நம்ம என்ன படிச்சுட்டு வந்தோம், 10+2, அதாவது 10th லேயும் 12th லேயும் மட்டும் பப்ளிக் எக்ஸாம் எழுதிட்டு வந்தோம். ஆனால் இவங்களுக்கு 5+3+3+4 படித்து 3rd ஸ்டாண்டர்ட்லேயே பப்ளிக் எக்ஸாம் கொண்டு வந்திருக்காங்க. எதுக்கு? ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் ஃபெயில் ஆனாலும் நாங்கள் அடுத்த கிளாஸ்க்கு போட்டுருவோம், இருந்தாலும் நீங்கள் அந்த எக்ஸாமை மறுபடியும் எழுதணுங்கிறத சொல்லியிருக்காங்க. என்ன இருந்தாலும் ஃபெயிலு ஃபெயிலு தானே, 10th 12th படிக்கிற நாங்களே ஃபெயில் ஆகிட்டோம்னா அவ்வளோ அசிங்கப்படுறோம். வீட்டில் அதை தான் கௌரவமாகவே நினைக்கிறாங்க. சொந்தக்காரங்க கால் பண்ணி கேட்டே கொலை பண்ணிடுவாங்க. இதில் அந்த குழந்தைங்களுக்கு என்ன தான் தெரியும்? அதுக்காக நான் எல்லா பேரண்ட்ஸையுமே குறை சொல்லலை, நிறைய பேரண்ட்ஸ் என்கரேஜ் பண்ண தான் செய்கிறீங்க. இருந்தாலும் நிறைய பேரண்ட்ஸ் கௌரவம் தான் முக்கியம்னு இருக்காங்க. ஒருவேளை இந்த முறை செயல்படுத்தப்பட்டாலும் உங்களோட பிள்ளைங்களை என்கரேஜ் பண்ணுங்க, டிஸ்கரேஜ் பண்ணாதீங்க. சரி,
தவறான டீச்சரை உருவாக்குவது தவறான கல்வியை உருவாக்குவதற்கு சமம் அப்படிங்கிறதுனால நிறைய பிஎட் காலேஜஸை மூட போகிறாங்க. என்னம்மா சொல்கிற பிஎட் காலேஜை மூணா டீச்சர் எப்படி வருவாங்கன்னு கேட்குறீங்களா? அதாவது பிஎட்டை 4 வருஷமாவது மேக்ஸிமம் படிச்சிருக்கணுங்கிறத சொல்கிறாங்க. அதனால அந்த சின்ன சின்ன ட்ரைனிங் காலேஜஸ்லாம் இருக்கும் இல்லையா, அந்த பிஎட் காலேஜஸ் எல்லாத்தையுமே மூட போகிறாங்க. அது மட்டும் இல்லை, சின்ன சின்ன ஸ்கூல்ஸையும் க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இந்த 5 பிள்ளைங்களுக்கு ஒரு டீச்சர்ன்னு இருப்பாங்களே அந்த ஸ்கூல்ஸ் எல்லாத்தையும் தூக்க போகிறாங்க. இது எல்லாமே அமல்படுத்தப்படும், 2030க்குள்ள செயலுக்கு வருங்கிறத சொல்லியிருக்காங்க. பொறுத்திருந்து தான் மக்கள் பார்க்கணும். சரி, இந்த விஷயத்தெல்லாம் கேட்ட உடனே 90s kids அப்போட நாங்கள் ஸ்கூல்ஸ் முடிச்சிட்டோம் அப்படின்னு தோணுமே. ஓகே, இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிருங்க. அப்போ தான் நான் அடிக்கடி போஸ்ட் பண்ணுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். எனிவே, தேங்க்யூ மக்களே.